Hi friends, welcome to Chennai Variety Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாலு வகையான பருப்பு வகைகளை சேர்த்து செஞ்ச மல்டிகிரெயின் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவும் ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த இந்த வடையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: காராமணி ஒரு 100 கிராம், கடலை பருப்பு 50 கிராம், உளுத்தம்பருப்பு 50 கிராம், பச்சை பயிறு 25 கிராம். இதை எல்லாத்தையும் 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 கருவேப்பிலை இலைகளை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், இதையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சிய பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய், இதையும் பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிண்ணத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பை நம்ம அரைச்சு வச்சுக்கலாம், தொக்கு தொக்கா அரைச்சு வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு இதுல உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சு வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொர கொரப்பா அரைச்சுக்கலாம். ரொம்ப நைஸா அரைச்சிட்டிங்கன்னா வடை நல்லா இருக்காது. ஸோ நம்ம எல்லா பருப்பையும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்துல இதை போட்டுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப இது வடை போடுறதுக்கு தயாரா இருக்கு. இப்ப ஒரு கடாயில எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம வடைய தட்டி இதுல போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு வடையா இந்த மாதிரி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நடுவுல ஒரு வாட்டி நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பிரவுனா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இதுல மெயின் இன்கிரீடியண்டா நம்ம காராமணி தான் நம்ம நிறைய சேர்த்திருக்கோம். இந்த காராமணி, அப்புறம் பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்துலயும் வந்து நல்லா புரோட்டீன், ஃபைபர், அயன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஃபோலிக் ஆசிட் போன்ற எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு. ஸோ வீட்டில் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.